திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மெரட்டூர் கிராமத்தில் இடி மின்னல் தாக்கி வீடு சேதம். கிராமத்தில் இருந்த பல வீடுகளில் டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மெரட்டூர் கிராமத்தில் நேற்று இரவு திடீரென இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மெரட்டூர் கிராமத்தில் வசிக்கும் தமிழ் அழகன் என்பவரது வீட்டின் மேல் இடி மின்னல் பலமாக தாக்கியது. வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து இங்கும் அங்குமாக ஓடிய நிலையில் வீட்டின் மின்சாதன மீட்டர் பெட்டியில் இருந்து நெருப்பு துண்டுகள் போல் வெடித்து சிதறியுள்ளது. மேலும் சுவிட்ச் போர்டில் இருந்து புகையுடன் நெருப்பு வெளியேறியதால் என்ன செய்வது என தெரியாது வீட்டில் இருந்த குழந்தைகள் திகைத்து நின்ற நிலையில் வீட்டிலிருந்த திருமணத்திற்காக வெளியே சென்ற தமிழ் அழகன் வீட்டிற்கு வந்து பயந்து கொண்டிருந்தவர்களை சமாதானப்படுத்தினார். பின்பு காலையில் எழுந்து வீட்டிற்கு முன்பு வெளியே வந்து பார்த்தபோது மேல் மாடியில் இருந்து சுவர் இடிந்து விழுந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்பு வீட்டு மேல் மாடித்தளத்தை பார்த்தபோது இடி மின்னல் பலமாக தாக்கியதில் மாடியின் சுவர் துளை போட்டு சென்றது போல் இடிந்துள்ளது. இதுகுறித்து மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை அலுவலர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் அஇஅதிமுக மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர், முன்னாள் நாளூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார், மெரட்டூர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திருமுருகன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பச்சையப்பன், அருண் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் மெரட்டூர் கிராமத்தில் குடியிருக்கோம். நாங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு மின்னல் தாக்கி வீடு மாடி மேலே பார்த்திங்கன்னா சோறு பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அந்த டயத்தில் நான் வெளியே இருக்கேன், வீட்டு உள்ளே இல்லை. வெளியே இருந்ததுனால எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. கால் பண்ணி சொன்னது மீட்டர்லேருந்து சப்ளை கட் ஆகிட்டு இருக்கும்போது மீட்டர்லேருந்து ஃபயர் ஆகி மீட்ரு பீஸ் கரியர் எல்லாமே வெடிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு போர்ட்லேருந்து ஃபயர் ஆகிருக்கு. ஃபயர் ஆனதோ வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன். சொன்னதோ சரி சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு நான் வந்து பார்த்தா இருட்டாக இருந்ததுனால இந்த இடிஞ்சதெல்லாம் தெரியல. காலையில் எழுந்து பார்த்ததா இது போல் இடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு விஓக்கு இபி ஆஃபீஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னேன். மீட்டரில் எல்லா வீட்லேயும் சப்ளை இருக்கு, எங்கள் வீட்டில் சப்ளை இல்லை. இபி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சொன்னேன், வந்து பார்க்குறேன் இருக்காங்க. இது வரைக்கும் வராங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வந்து பார்க்கல. விவோ மட்டும் தள்ளேரி அனுப்பிவிட்டு தள்ளேரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இது போல் இடி இடிக்கும் போது யாரும் தயவுசெய்து வெளியே வராதிங்க. எங்கள் வீட்லேயே அது போல் நைட்டாக வெளியே யாராவது இருந்திருந்தால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி அது போல் சம்பவம் நடக்கும்போது யாரும் வெளியே வராதிங்க தயவுசெய்து. எல்லாருக்கும் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.